ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2ல சம் நம்பர் 3 பார்க்க போறோம். எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் வேர்பல் ஸ்டேட்மெண்ட் டு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். ஸோ வேர்பல் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து அதை நீங்க வந்து அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ல எழுத சொல்லியிருக்காங்க. அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்னா ஆப்ரேஷன், சிம்பிள்ஸ் யூஸ் பண்றது, பிளஸ் மைனஸ் அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. வேர்பல் ஸ்டேட்மெண்ட்னா அதோட வேர்ட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, ஆட் டு டைம்ஸ் அந்த மாதிரி வேர்ட்ஸ். அதை அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து என்ன சிம்பிள் வருங்கிறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டி இஸ் ஆட் டு 100, T is added to 100. So, இதை வந்து நீங்கள் T plus 100 எழுதலாம் ஆர் 100 plus T எழுதலாம். எப்போவுமே இந்த அடிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் எப்படினாலும் மாற்றி எழுதினாலும் ஆன்சர் சேமாக தான் கிடைக்க போகுது. ஸோ எப்படினாலும் எழுதலாம். ஆனால் இந்த சப்ராக்ஷன் டிவிஷன் வரும்போது மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இது பாருங்கள், 4 times Q, 4 times அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், டைம்ஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4 into Q ஆர் கியூ இன்டூ 4 எழுதலாம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம 4Q தான் எழுதுவோமே. இதை வந்து எப்படி அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்ல 4 into Q ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இந்த இன்டூ சிம்பிள் வரும்போது நம்ம அதை 4Q எழுதிடலாம். ஸோ இட் இஸ் 4Q. டைம்ஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், மல்டிப்ளிகேஷனுக்கு சிம்பிள் போட தேவையில்லை. ஸோ 4Q இது மாற்றி எழுதினாலும் தப்பு கிடையாது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து வேரியபிளுக்கு முன்னாடி தான் அந்த நம்பரை யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது பாருங்க, 8 reduced by Y. ரெடியூஸ்ட் அப்படின்னா சப்ராக்ஷன், குறைஞ்சிருக்கு, வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சப்ராக்ஷன் சிம்பிள்ஸ் வரும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ லெஸ் 2 அப்படின்னு வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ ரெடியூஸ்ட் பை அப்படின்னு சொல்லும் போது 8 reduced by Y, 8லேருந்து Y குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். 8 reduced by Y கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. ஸோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது 8 reduced by Y, 8 minus Y, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பு பண்ணிடாதீங்க. 56 added to 2 times X, added to 2 times X, 2 times X னா 2X, 2 into X அர்த்தம். டைம்ஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் தானே, ஸோ அது 2X எழுதிக்கிறோம். 56 added to அப்படின்னு சொல்லும்போது 56 plus 2X, இதை வந்து 2X plus 56 எழுதலாம். ஓகே, இப்போ அடுத்தது சம் பாருங்க, 4 less to 9 times Y. இந்த இடத்துல தான் சொன்னேன் நான், ரெடியூஸ்டு பைக்கு வேற மாதிரி இருக்கும், லெஸ் டூக்கு வேற மாதிரி இருக்கும். இப்போ இந்த வேர்ட்ஸை நீங்கள் கவனிங்க, ரெடியூஸ்டு பை அப்படின்னா 8 minus Y எழுதிருங்க. லெஸ் டூ அப்படின்னு வரும்போது பாருங்க, 4 less to 9 times Y, 9 times Y ஃபோர் கம்மியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 9Y minus 4 இதுதான் இதோட அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட். 9Y minus 4, லெஸ் டூன்னு வந்தால் இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 9Y minus 4, 9Y ஃபோர் கம்மி. ரெடியூஸ்டு பைன்னு வரும்போது 8 reduced by Y, 8ல Y குறைஞ்சிருக்கு, ஒய்ங்கிற வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னு. ஸோ 8 minus Y. இந்த மைனஸ் வரும்போதும் டிவிஷன் வரும்போதும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுலேயும் இந்த மைனஸ் சிம்பிள் வரும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் இன்டூ சிம்பிள் வரும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டைம்ஸ்னா மல்டிப்ளிகேஷன், இதெல்லாம் மட்டும் நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஆட் டு மோர் அந்த வேர்டு வந்தாலும் ப்ளஸ் சிம்பிள் தான் வரப்போகுது. ஸோ இந்த வேர்பல் வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் கிளியராக அதுக்கு என்ன சிம்பிள் வருங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். அல்ஜிப்ரா வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன். என்னோட அடுத்தடுத்த வீடியோஸை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.